ஃப்ரெண்ட்ஸ், மிராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வித்தியாசமான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சிக்கன் ரைஸ் சமோசா. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சிஸ்டர் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சிக்கன் ரைஸ் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம். சிக்கன் 200 கிராம், ரைஸ் 1/2 கப், சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 கப், சின்னதாக கட் பண்ண குடமிளகா 1/2 கப், சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா 3, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், மைதா 1 கப், கோதுமை மாவு 1 கப். இப்போ வாங்க நம்ம எப்படி சிக்கன் ரைஸ் சமோசா பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இதோட மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதோட திரும்ப 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பாருங்க, இதை நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகா சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ குடமிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆயிலில் தான் வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் வரை டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவை இதோட சேர்த்துக்கோங்க. இதோட டொமேட்டோ சாஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க ரைஸை சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி வந்துருச்சான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு தேய்ச்சி போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நான் ஃபுல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டா. இப்ப நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைடுல எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஷீட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் எல்லா ஷீட்டையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த தேய்ச்சி எடுத்ததை வந்து லைட்டாக தோசைக்கல்லில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத ஷீட்டை இதை போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு இது வந்துருச்சு. இப்போ இந்த சைடு போட்டுக்கோங்க. ரொம்ப வேக விடக்கூடாது, சும்மா லைட்டாக மட்டும். இப்போ இது ரெண்டு சைடுமே வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் எல்லா ஷீட்டையும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷீட்டை வந்து முக்கோண ஷேப்ல மடிச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. திரும்பியும் இதை இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் ரைஸை உள்ள வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து நல்லா ஸ்டப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து மைதா வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வச்சு கொஞ்சம் போல் எடுத்து இந்த மாதிரி இதுக்கு பேக்கில் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துலலாம் இப்போ பாருங்க நான் இதை தேய்ச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்படி ஒட்ட வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். இதை இப்படி திருப்பிட்டு இந்த சைடும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நான் ஃபுல்லா ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நான் ஒரு பாத்திரத்தை ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சிருக்க சமோசாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தொடர்ந்து நம்ம மிராக்கிள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.